தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அன்பார்ந்த பெரியார்களே, தாய்மார்களே, முக்கியமான இந்த கேட்குறீங்களா கேட்குதுங்களா அரசியல கேட்குதுங்களா? அன்பார்ந்த பெரியார்களே, தாய்மார்களே, திருப்பம் பெறக்கூடிய திருப்பத்தூரிலே நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை என்று வந்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் முழுவதுமே எழுச்சி நீண்ட யாத்திரையாக தமிழகத்தில் தொடர்ந்து 7வது நாளாக நம்முடைய யாத்திரை சென்று கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரிகளை, 234 தொகுதிகளும் செல்ல வேண்டும். ஜனவரி 11 வரை செல்ல வேண்டும். ஒவ்வொரு மண்ணிலும் கூட நடக்க வேண்டும். இந்த ஆன்மீகமும் வீரமும் தமிழ் மொழியின் மீது இருக்கக்கூடிய பாசனம் கலந்திருக்கக்கூடிய நம்முடைய மண்ணில நடந்து செல்வது இந்த என் மண் என் மக்கள் யாத்திரையுடைய ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகின்றேன். பிள்ளையார்பட்டி கோவில் இருக்கக்கூடிய இந்த மண் எல்லாம் வல்ல இறைவன் விநாயக பெருமானுடைய அருள் திருப்பத்தூர் மக்களுக்கு என்றும் இருக்க வேண்டும் என்று வேண்டி, அதேபோல இந்த மேடைக்கு வருவதற்கு சில 100 மீட்டர்களுக்கு முன்பு நம்முடைய மருது சகோதரர்கள் சூழ்ச்சி செய்யப்பட்டு ஆங்கிலேயர்களால் பிடிக்கப்பட்டு தூக்கிவிடப்பட்ட ஊரது அந்த மண்ணிற்கு அந்த நினைவு ஸ்தம்பத்திற்கு சென்று எங்களுடைய மனமார்ந்த அஞ்சலியை செலுத்திவிட்டு வந்திருக்கின்றோம். எப்பொழுதும் கூட வீரத்திற்கு பெயர் போனது சிவகங்கை தீமை முழுவதுமே திருப்பத்தூர் உட்பட என் மண் என் மக்கள் யாத்திரை மூலமாக குறிப்பாக நம்முடைய இளைஞர் யாரெல்லாம் காலேஜில் படிக்கிறாங்க, 30 வயசு கீழே இருக்காங்க, அவர்களுக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அருமையை சொல்வதற்கு இந்த எம் மண் எம் மக்கள் யாத்திரை ஒரு பெரிய ஒரு பாலமாக நமக்கு அமைந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள். எனக்கு முன்பு நம்முடைய முன்னாள் தேசிய செயலாளர், இந்த மண்ணிலிருந்து நம்முடைய தேசியத்திற்கு நீங்கள் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய உதவி அண்ணன் கேச்சுராஜ் அவர்கள் பேசும்பொழுது ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார். 27-28 மாதங்களாக திமுக அவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா திமுக காரர்கள் மட்டும் சொல்றாங்க எங்க ஆட்சியில மக்கள் சந்தோஷமா இருக்காங்க. நான் உண்மையான மாநிலம் கேட்க வேண்டும் என்றே, எந்த மக்களை பத்தி பேசுறீங்க? நம்ம மக்களை பத்தி நீங்க பேசலையே, பக்கத்து மாநிலத்தை பத்தி பேசுறீங்களா, அதுக்கு அடுத்த மாநிலத்தை பத்தி பேசுறீங்களா? நீங்க ஆட்சியில வந்ததுலேருந்தே மக்களுக்கு துன்பம் ஆரம்பித்திருக்கிறது. கலியுகத்துல கலிகாலத்துல திமுகவினுடைய ஆட்சி நமக்கு 2 விதமான தொந்தரவை கொடுத்து கொண்டிருக்கிறது. தமிழ் மக்கள் வீரத்திற்கும் நம்முடைய தமிழ் பாரம்பரியத்திற்கும் பெயர் போனவர்கள். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடை பொறுத்தவரை நம்பர் 1 மாநிலமாக மாற்றுகிறேன் முதலமைச்சர் சொன்னபடி நம்பர் 1 மாநிலமாக சில விஷயங்கள்ல மாத்தி இருக்கார். எதுல நம்பர் 1 மாநிலமா மாத்தி இருக்காருன்னா, கடல் வாங்கியதுல கடல்கார மாநிலம். இப்ப உள்ளூர்ல யாராச்சும் கடல்காரனா இருந்தா நாமளே வித்தியாசமா பார்ப்போம். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை கடன் வாங்குவதில் நம்பர் 1 மாநிலமாக நம்முடைய முதலமைச்சர் மாற்றி இருக்கின்றார். 2,53,000 கோடி ரூபாய் இன்னைக்கு தமிழகத்தினுடைய மொத்த கடன் சகோதர சகோதரிகள். திமுக வந்த பிறகு 1.5 லட்சம் கோடி கடன் அதிகமாக இருக்கிறது. 5 லட்சம் இருந்தது, 7.5 லட்சம் ஆயிருக்கு. ஒரு குடும்பத்தினுடைய தலையின் மீது இருக்கக்கூடிய கடன் இன்னைக்கு 3,52,000. எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னாங்க, இது நம்பர் 1 மாநிலமாக ஆக்குகின்றேன் என்று பொதுவான ஊருக்கு திமுக அமைச்சர்களும் திமுக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் வழிகேடி கொண்டிருக்கின்றார்கள். 2வது நம்பர் 1 மாநிலம் எது அப்படின்னா, குடிகார மாநிலத்தில் நம்பர் 1 மாநிலமாக மாற்றி காட்டியிருக்கிறார். 5,500க்கு மேல டாஸ்மாக் கடை வந்திருக்கிறது. எங்கே சென்றாலும் கூட முதல்ல டாஸ்மாக். அரசு வந்து தமிழ்நாட்டில் டாஸ்மாகுக்கு முதல் மரியாதை கொடுத்துவிட்டு பள்ளிக்கூடத்திற்கு 2வது மரியாதை கொடுக்கிறார். இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு, 100 ரூபாய் பட்ஜெட்ல அரசு நிதி ஒதுக்கினால் 92 ரூபாய் ஆசிரியருடைய சம்பளத்துக்கு சென்று வருகிறது. வெறும் 8 ரூபாய் மட்டும்தான் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு நிதியாக பயன்படுது. இந்த நியத்தை நேற்று பார்த்திருக்கீங்களா? பள்ளிக்கு போற குழந்தைகளுக்கு 100 ரூபாய் செலவு செய்யும் பொழுது வெறும் 8 ரூபாய் மட்டும்தான் அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு, பள்ளிக்கூடத்தினுடைய வளர்ச்சிக்கு செலவு செய்கின்றோம். 92 ரூபாய் சம்பளத்துக்கு செலவு என்றால் இந்த அரசுடைய கவனம் எங்க இருக்கிற பாரு. ஆனா டாஸ்மாகின் மூலமாக இந்த அரசுக்கு வரக்கூடிய வருமானம் 44,000 கோடி ரூபாய், 22% வளர்ச்சி. போன ஆண்டுக்கு இந்த ஆண்டுக்கும் டாஸ்மாகினுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா 22%
டாஸ்மாக் மூலமாக அரசுக்கு வரக்கூடிய வருமானம் 22% உயர்ந்திருக்கிறது. இப்படியே போச்சுன்னா 2023-24 54,000 கோடி எதிர்பார்க்கிறார். இப்படியே போச்சுன்னா தமிழ்நாடை பொறுத்தவரை முழுவதுமாக இது குறிக்கின்ற மாநிலமாக மதுவுக்கு அடிமையான மாநிலமாக திராவிட மாடல் அரசு மாற்றிக் கொண்டிருக்கிறது. சகோதர இது எல்லாம் கூட எண்ணம் எண் மக்கள் யாத்திரை மூலமாக உங்களிடம் வந்து பேச வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன். காரணம், பெரிய பெரிய பொதுக்கூட்டங்கள் போடும் பொழுது பொதுமக்களை சந்திப்பதற்கு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. இதுபோல தமிழகத்தில் நடந்து சென்று 734 தொகுதிகளுக்கு கடந்து சென்று உங்களை எங்க ஊரில் வந்து சந்திக்கும் பொழுது திராவிட மாடல் அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாடு எப்படிப்பட்ட துன்பத்திலே மாட்டிக் கொண்டிருக்கிறது என்பது பேசுவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக நாங்கள் பார்க்கின்றோம். இன்னொரு பக்கம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய 9 ஆண்டுகள் ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக திருப்பத்தூர் நமக்கு தெரியும், சிங்கம்புடன் சிங்கமுடையை பொறுத்தவரை தென்னை நாறு கயிறு, தென்னை நாரிலே செய்யக்கூடிய கயிறு உலக பிரசித்தி பெற்றது. எங்கூர்ல இருந்தாலும் இங்க வந்து கயிறு வாங்கிட்டு வரலாம். கொங்கு பகுதியிலிருந்து இங்க வந்து சிங்கம்புடைய திருப்பத்தூர்ல குறிப்பாக நம்முடைய தென்னை நாரிலிருந்து செய்யக்கூடிய கயிறு தமிழகம் முழுவதும் உலகம் எதிர்ப்போம். இன்னைக்கு மோடியா வந்த பிறகு பாருங்க, 2013-14 காங்கிரசுடைய கடைசி ஆண்டுல மொத்தமாக நாறு மற்றும் நாறு சார்ந்த பொருட்கள் அதனுடைய மொத்த ஏற்றுமதி 1476 கோடி ரூபாய் இருந்துச்சு. நாறு மற்றும் நாறு சார்ந்த ஏற்றுமதி இன்னைக்கு 8 ஆண்டுகள் கழித்து 2023 நாறு மற்றும் நாறு சார்ந்த ஏற்றுமதி 4,740 கோடி ரூபாய். அதாவது 3 மடங்கு நாறு மற்றும் நாறு சார்ந்த ஏற்றுமதி. இது நேரடியாக யாருக்கு லாபங்க, உங்களுக்கு லாபம், நேரடியாக சிங்கப்பூருக்கு லாபம், நேரடியாக திருப்பத்தூருக்கு லாபம். இது தொழில் மூலமாக யாரெல்லாம் தன்னுடைய குடும்பத்தை தொழில் மூலமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ 3 மடங்கு நம்முடைய மோடி ஆட்சியில் 1476 கோடியிலிருந்து 4,740 கோடி. இதனால்தான் மத்தியில ஸ்ட்ராங்காக பலமாக ஒரு ஆட்சி இருக்கும் பொழுது அந்த ஆட்சியினுடைய எல்லா விதமான நல்ல விஷயங்கள் கீழே வரைக்கிறது. அதற்கு சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய கயிறு தொழிற்சாலை மட்டுமே ஒரு உதாரணம். சகோதர சகோதரி, இன்றைக்கு மேடையில் மீது நம்முடைய சகோதரர்களுக்கு இந்த அட்டையை நாம் கொடுத்தோம். சில சகோதர சகோதரர்கள் வந்து அட்டை வாங்கிட்டு போறாங்க. அதுல தமிழகத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகமாக சுயஉதவி குழு இருக்கக்கூடிய நம்முடைய மாநிலம், அதற்கு மோடி ஐயா வந்த பிறகு 395 கோடி ரூபாய் மகளிர் சுயஉதவி குழுவுக்கு நம்ம பணமா கொடுத்திருக்கோம், மானியமா கொடுத்திருக்கோம். உங்க ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மருந்துப்பட்டியை சார்ந்த மல்லிகை மகளிர் சுயஉதவி குழுவும் கூட மத்திய அரசினுடைய பணம் மூலமாக மானியம் மூலமாக முன்னேறி இருக்கின்றார்கள். அதனால்தான் அந்த சுயஉதவி குழுவிலிருந்து சகோதரி வந்து இந்த அட்டையை வாங்கி கொண்டு சென்றார். அதே போல சகோதர சகோதரிகள் இன்னைக்கு பாருங்க, இந்த ஐயா இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய ஐயாக்கு 2014 வரை யாருமே இந்த ஐயாவிற்கு ஒரு வீடு இருக்கான்னு கூட ஒரு வார்த்தை தெரிவித்தார். இன்னைக்கு தமிழகத்துல மட்டுமே வீடு இல்லாத குடும்பங்கள் 15 லட்சம் குடும்பங்களுக்கு 15 லட்சம் குடும்பங்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலவசமாக வீடு கட்டிக் கொடுத்திருக்கின்றார். அதில் இருக்கக்கூடிய சுப்பையா ஐயா, சுப்பையா ஐயா வந்து நெற்குப்பை திருப்பத்தூர சார்ந்தவங்க, அவரும் இன்னைக்கு மோடி ஐயா கட்டி கொடுத்த வீட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல சகோதர சகோதரிகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அட்டல் பென்ஷன் யோஜனா, குறிப்பாக விவசாய குடும்ப பின்னணியில் இருப்பவர்களுக்கு விவசாயம் செய்து முடித்த பிறகு 60 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு மத்திய அரசு பென்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. விவசாயம் பண்ணி முடிச்சாச்சு, 60 வருஷம் ஆச்சு, 60 வருஷத்துக்கு அப்புறம் விவசாயத்தை விட்டுட்டீங்க, உங்களுக்கு அட்டல் பென்ஷன் யோஜனா. இன்னைக்கு தமிழகத்துல மட்டுமே 37,94,087 பேர் இந்த திட்டத்துல பயனடைந்திருக்கின்றார்கள், அவர்களுமே பதிவு செய்திருக்கின்றார்கள். அது குறிப்பாக திருப்பத்தூர்ல நெற்குப்பையில இருக்கக்கூடிய சேக்கப்பன் அவர்களும் கூட இதுல ஒருவர். எதற்காக இந்த அட்டையை உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால், திமுகவினுடைய முகவரி நமக்கு தெரியும். திமுகவை பொறுத்தவரை அதனுடைய முகவரி என்பது கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன். இந்த 3 C தான் திமுகவினுடைய முகவரி. எங்கே கமிஷன் இருக்கோ அங்க திமுக இருப்பான், எங்கே கலெக்ஷன் இருக்கோ அங்க திமுக இருப்பான். கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் எங்கே இருக்கோ அங்க ஒரு திமுக இருப்பான். ஒரு திமுக இல்லை என்றாலும் கூட நிச்சயமாக ஒரு உடன்பிறப்பு வந்திருப்பான். ஆனா எங்கே இது போன்ற ஏழை மக்கள் இங்க இருக்கின்றார்களோ, இது போன்ற ஏழை மக்கள் மத்திய அரசனுடைய நிதி பெற்று எங்கே இந்த ஏழை மக்கள் இருக்கின்றார்களோ அவர்களுடைய முகவரி மோடி ஐயா அவருடைய முகவரி.
எங்கெல்லாம் ஏழை மக்களுக்கு வீடு இல்லையோ அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கின்றார்களோ மோடி ஐயா அவருடைய முகவரி அது. எங்கெல்லாம் அடல் பென்ஷன் யோஜனா மூலமாக 37 லட்சம் பேர் பயனடைந்திருக்கின்றார்களோ அவர்களுடைய முகவரி அது. எங்கெல்லாம் சுயநிதி குழுவில் பயன்பெற்றிருக்கின்றார்களோ அதெல்லாம் மோடி ஐயா அவருடைய முகவரி. திமுகவுடைய முகவரியை பொறுத்தவரை கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன். மோடி ஐயாவை பொறுத்தவரை ஏழை பங்காளர்கள் வாழுகின்ற இடத்துல கோவிலாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டு ஆட்சியும் கூட நம்மால் வேறுபடுத்தி பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் 27-28 மாதமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, ஒரு பக்கம் 1.5 காலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி காலம். இரண்டையும் கூட தரம் பிரித்து மக்கள் பார்க்க ஆரம்பித்திருக்கார். மோடி ஐயா வந்த பிறகு நாடு நல்லா இருக்கேன். 2014 உலகத்தில் 11வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கும். நீங்க கேட்கலாம் இன்னைக்கு எத்தனாவது இருக்கும். 9 ஆண்டுகள் கழித்து 2023 உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறியிருக்கின்றோம். 6 படிக்கட்கள் ஏறி இருக்கின்றோம். 6 படிக்கட்கள் கடந்திருக்கின்ற தகவல் சொல்கிறீங்க. 2014 ஒருவர் இந்தியனுடைய சராசரி ஆண்டு வருமானம் 86,000 ரூபாய். நம்ம எல்லோருமே ஒரு சராசரி இந்தியனுடைய ஆண்டு வருமானம் 86,000 ரூபாய். 9 ஆண்டுகள் கழித்து 2023 ஒரு சராசரி இந்தியனுடைய ஆண்டு வருமானம் 182,000 ரூபாய். எவ்வளவு வளர்ச்சி பாருங்க. அதனால்தான் 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்து 5வது பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்திருக்கின்றோம். இன்னும் 5 ஆண்டுகள், அதாவது 2028-29 உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக உயரப்போகின்றோம். 5-3 இடத்துக்கு வரப்போகின்றோம் சகோதர சகோதரிகள். இதனால்தான் இந்திய மக்கள் அனைவருமே என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து 3வது முறை ஆட்சி கட்டல அமர வேண்டும் என்பது நம்முடைய மக்கள் முடிவு செய்திருக்கார். இந்த எண் மக்கள் யாத்திரை மூலமாக உங்களிடம் அன்போடு நான் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், பாரத பிரதமர் அவர்கள் 3வது முறை ஆட்சிக்கு வருவது உறுதி உங்களுக்கும் தெரியும். நானும் ஒரு எம்பிக்களோடு ஆட்சிக்கு வரும் பொழுது தமிழகம் புதுச்சேரி நாம் இணைந்து 40 எம்பிக்களை கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆசை. நாம் எனக்கு பேசுகின்ற நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி இந்த உலகத்தினுடைய தொன்மையான பழமையான ஒரு மொழி. நம்முடைய மொழிக்கு நிகர் எதுவுமே கிடையாது. இத்தனை காலமாக அரசியல்வாதிகள் நம்முடைய தாய்மொழியை வைத்து பிழப்பு நடத்திக் கொண்டிருந்தார். கும்மிடி பூண்டியை தாண்டி நம்முடைய தமிழ் மொழி பேசாம பத்திரமா பார்த்துருக்காங்க. ஆனால் ஒரு தமிழனாக பிறக்காமல் ஒரு தமிழனாக உணர்வின் அடிப்படையிலே வாழக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதன் முதலாக பேச ஆரம்பித்தார். இந்த உலகத்தினுடைய தொன்மையான பழமையான மொழி இருக்கக்கூடிய நாட்டிலே நானும் வாழுவது என்னுடைய பெருமை என்று சொன்னார். எத்தனை பேர் சொல்லியிருப்பான். குஜராத்தி அவருடைய தாய்மொழி, அவருடைய மண் குஜராத். ஆனாலும் அவர் சொல்லுகின்றார், இந்த உலகத்தினுடைய தொன்மையான பழமையான மொழி இருக்கக்கூடிய தாய்மொழியாக தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய தமிழ் மொழி இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பது எனக்கு பெருமை என்கின்றார். நம்முடைய தாய்மொழியினுடைய அருமையை தட்டி தொட்டி எல்லாம் எடுத்துட்டு போறார். ஐநா சபைக்கு எடுத்துட்டு போனார். ஐநா சபையில தனியன் பூங்குன்றனர் அவருடைய யாதும் ஊரே யாவரும் கேள்வியை பத்தி பேசுறார். திருக்குறள் உலக பொதுமறை, நம்முடைய திருக்குறளை தமிழர்கள் மட்டும் படிச்சா பத்தாது, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே திருக்குறளை படிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய தரமொழியில் இருக்கக்கூடிய சென்னையில செம்மொழி ஆய்வு நிறுவனத்திற்கு பிரதமர் அவர்கள் உத்தரவு போட்டிருக்கின்றார். திருக்குறளை உலகத்தில் இருக்கக்கூடிய 100 மொழியிலும் மொழிபெயர்க்க வேண்டும். இன்னைக்கு வரைக்கும் 23 மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டு நம்முடைய திருக்குறள் உலகம் முழுவதுமே சென்று கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் பிரான்சுக்கு பாரிசுக்கு போனார். அங்கே ஒரு திருவள்ளுவர் சிலை நிறுவதாக சொல்லியிருக்கிறார். இந்த ஊர்ல வரும்பொழுது பள்ளி வாசல்ல நமது இஸ்லாமிய சகோதரர்கள் நமக்கு மரியாதை கொடுத்தார். திருப்பத்தூருடைய பள்ளி வாசல் இருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் நமக்கு வாழ்த்தி வரவேற்பு மரியாதை கொடுத்தார். காரணம் சகோதர சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தெரியும் இந்த மைனாரிட்டி மெஜாரிட்டி என்ற ஆட்சி நடத்துவது திமுக. அவர்களுக்கும் தெரியும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த உலகத்தில் 13 நாடுகள் தன்னுடைய உயரிய விருதை கொடுத்திருக்காங்க. 13 நாடுகள் தன்னுடைய உயரிய விருதாக இருக்கக்கூடிய விருதை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த தலைவருக்குமே 13 நாடுகள் தன்னுடைய உயரிய விருதை கொடுக்கல. அதுல 7 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள், ஷரியாலா இருக்கக்கூடிய 7 இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உயரிய விருதை
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொடுக்கிறார். ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன போய் பிரச்சாரம் பண்றாங்க, நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரி, நரேந்திர மோடி அவர்கள் இதுக்கு எதிரி, பாரதிய ஜனதா கட்சி இதுக்கு எதிரி பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அது அனைத்துமே நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு உண்மை தெரிய ஆரம்பித்து விட்டது. அவர்களோடு உண்மையாலும் யார் இருக்கான், அந்த இஸ்லாமிய குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கோடிக்கணக்கில் யாரு கொடுக்கிறார், இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பதவிக்கு ஸ்பெஷல் ஸ்கீம் மூலமாக அவர்கள் முன்னேற்றுவதற்காக திட்டங்களை யாரு கொடுக்கிறாங்க, எல்லாம் அவர்களுக்கு தெரியும். அதனாலதான் திருப்பத்தூர்ல பன்னிவாசல்ல அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மரியாதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிடைத்திருக்கக்கூடிய மரியாதை. சகோதர இந்தியா மாறுகிறது, இந்தியர்கள் மாறுகின்றோம், உலகத்தில் மிக முக்கியமான நாடாக மாறி இருக்கின்றோம். ஒரு காலத்தில் இந்தியா என்று சொன்னாலே மேலே இந்தியாவை பார்ப்பார், ஆனா மோடி அவர்கள் வந்த பிறகு இந்தியா என்று சொல்லும் பொழுது ஒரு தனி மரியாதையோடு உலக நாடுகள் நம்மை பார்க்க ஆரம்பிக்கின்றார்கள். சகோதர சகோதரிகளை காரணம் என்னன்னா அவர்களுக்கு தெரியும் 142 கோடி பேர் இருக்கக்கூடிய ஊர், உலகத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை இங்கே இருக்கின்றோம். நாம் மனதை வைத்தால் அந்த உலகத்தை மாற்ற முடியும் என்பது உலக நாடுகளுக்கு தெரியும். அதனால்தான் புதிதாக இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை மோடி அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்க ஆரம்பித்திருக்கிறது. இப்ப உள்ளூர் பிரச்சனைக்கு வருவோம். திருப்பத்தூர் சிவகங்கை பொறுத்தவரை இங்க பெரிய பிரச்சனை என்னன்னா வேலை வாய்ப்பு, தொழிற்சாலை இல்லை. 1970 ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சாலைகள் கூட மூடப்பட்டிருக்கிறது. அதனால்தான் திருப்பத்தூர் சிவகங்கை சீமையில் இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள் நானும் அயல் நாடு அதிகமாக செல்லும் பொழுது அவங்க பார்ப்பேன், எந்த ஊரும் கேட்டா சிவகங்கை வாங்க, திருப்பத்தூர் வாங்க, சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க, அமெரிக்கால இருக்கிறாங்க. ஒரு பக்கம் எனக்கு மனது கஷ்டமா இருக்கு, சிவகங்கை சீமையிலிருந்து வெளியே போய் வேலை செய்யறாங்களே இந்த மண்ணில் என்ன செய்யும், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வளமான மண் இந்த மண், இந்த மண் பெரிய பெரிய வீரர்கள் வாழ்ந்த மண், இந்த மண் தன்மானத்தை எப்பொழுதும் இழக்காத ஒரு மண் இந்த மண். இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு உள்ளூரும் இல்லாமல் வெளியூர் இருக்காங்களோ என்பது ஒரு வருத்தமாக இருந்தாலும் கூட காரணம் வேலை வாய்ப்பை இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு உருவாக்குது. நீங்களே பாருங்க உங்க பண்ண காமெடியா, 2 நாட்களுக்கு முன்பு ஃபாக்ஸ்கான் என்கின்ற நிறுவனம், உலகத்தில் அவங்கதான் அந்த ஐபோனை தயாரிக்கக்கூடிய நிறுவனம், இந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. முதலமைச்சர் அவர்கள் ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தினுடைய அதிபரை சந்தித்து விட்டு அவரால் முகநூல் பதிவு போறாரு, ஓ ஃபாக்ஸ்கான் இங்க வந்துட்டாங்க, ஃபாக்ஸ்கான் தமிழ்நாட்டில் 1600 கோடி ரூபாய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, வேலை வாய்ப்பு உருவாக போகுது. அடுத்த நாள் காலையில ஃபாக்ஸ்கான் கர்நாடகா போய் அங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அங்க வேலை வாய்ப்பு கொடுத்துட்டான். உடனே முதலமைச்சர் அவர்கள் போட்ட ட்வீட்டை டிலீட் பண்றார். ஏன்னா ஃபாக்ஸ்கான் நிறுவனத்திற்கும் தெரியும் 30% கமிஷன் கொடுத்தா தான் தமிழகத்துல பர்மிஷன் கொடுப்பாங்க என்பது எல்லா தனியார் நிறுவனங்களுக்குமே தெரியும். அதனால்தான் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த ஒரு தனியார் நிறுவனமே தமிழகத்தின் பக்கம் எட்டி கூட பார்ப்பதில்லை. எப்படி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும்? திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை பாருங்க, தேர்தல் அறிக்கையில திமுக சொல்லியிருக்கின்றார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 5 ஆண்டுகள்ல 350,000 பேருக்கு அரசு வேலையை உருவாக்கி கொடுப்போம். எத்தனை பேருங்க? 350,000 பேர் 5 ஆண்டுகள். அப்ப 1 வருஷத்துக்கு 70,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும். எனக்கு திமுக வந்து 27 மாசம் ஆகும், 27 மாசத்துல அவங்க 140,000 பேருக்கு அரசு வேலையை உருவாக்கி கொடுத்திருக்கவே, இதுவரை 2,000 பேருக்கு கூட திமுக அரசு வேலையை உருவாக்கி கொடுக்கவில்லை. காரணம் அங்கேயும் கமிஷன் கனெக்ஷன் கரப்ஷன், குரூப் 4 எக்ஸாம் நடத்தி ரிசல்ட் 1 வருஷம் கழிச்சு விட்டாங்க, 1 வருஷம் 13 மாதம் கழித்து குரூப் 4 வரைய ரிசல்ட். அந்த குழந்தைங்க எத்தனை நாள் உட்கார்ந்துருப்பாங்க குரூப் 4 எழுதிட்டு, எத்தனை நாள் ரிசல்ட் உட்கார்ந்துருப்பாங்க? ஒரு ரிசல்ட் 3 மாதத்துல விட வேண்டியத 13 மாதம் எடுத்துக் கொண்டார்கள். சகோதர சகோதரிகளை 27 மாதத்துல 140,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்தது. திமுக இன்னொன்று சொல்லியிருக்கின்றார், 5 ஆண்டுகள்ல 10 லட்சம் வேலையை உருவாக்கின்றோம், நீங்க 30% கமிஷன் வாங்கினா வரக்கூடிய நிறுவனம் ஓடி போறோம். வந்த ஃபாக்ஸ்கான் இன்னைக்கு காலையில கர்நாடகாவில போய் சைன் பண்ணிருக்கிறான். கர்நாடகாவை பார்க்கும் போது தமிழகத்துல என்ன வரம் இல்லை, அதிகமான கல்லூரிகள் இங்கே இருக்கிறது, பொறியாளர்கள் இங்கே இருக்கின்றார்கள், இந்த மண்ணில் எல்லாமே. ஒரே ஒரு தவறுனா இந்த மண்ணில் திமுக, அதான் நம்முடைய பிரச்சனை. 30% கமிஷன் வாங்கக்கூடிய திமுகவும் இந்த தமிழ் மண்ணில் இருக்கிறதுனாலதான் இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வராம தெலங்கானாக்கு, மகாராஷ்டிராவுக்கு, குஜராத்துக்கு, கர்நாடகாவுக்கு, ஹரியானாவுக்கு இங்கெல்லாம் அதிகமாக செல்கின்ற சகோதர சகோதரிகள். இன்னொன்றும் உங்களுக்கு தெரிந்திருக்கும், போன ஆண்டுக்கு கம்பேர் பண்ணும் பொழுது டாஸ்மாக் வருமானம் ஏற்கனவே சகோதரர்களுக்கு சொன்னேன், சகோதரிகளுக்கு சொன்னேன்,
தாய்மார்களுக்கு சொன்னேன், 22% டாஸ்மாகோடைய வருமானம் உயர்ந்தது. ஆனா தமிழகத்திற்குள்ள வரக்கூடிய முதலீடு 27% குறைந்திருக்கு. ஒரு பக்கம் முதலீடு குறைய ஆரம்பித்திருக்கிறது. காரணம், யாரு வந்தாலும் திமுகவுடைய முதல் குடும்பத்தை போய் பார்க்கணும், திமுகவுடைய மருமகன் சபரீஷன் அவரை போய் பார்க்கணும், திமுகவுடைய ஆடிட்டு சண்முகராஜ் அவரை போய் பார்க்கணும். திமுகவுக்கு பினாமிகளாக நீங்க சென்னை அதிகமா வர்றது. நீங்க திருப்பத்தூர்காரங்க உள்ளூர்ல இருந்து வேலையை பார்த்துக்கிட்டு நீங்க நிம்மதியா இருக்கீங்க. நீங்க சென்னை வந்தீங்கன்னா மக்கள் தொகையை விட திமுகவுடைய புரோக்கர் தான் அதிகம். திமுகவுடைய புரோக்கர் தான் அப்புறம் தான் தமிழக மக்களே சென்னையில் இருக்காங்க. இவர்களை போய் பார்த்து அவர்களுக்கு கப்பம் கட்டினால்தான் திமுகவை பொறுத்தவரை தமிழகத்திலே தொழில் செய்ய முடியும். அதனால்தான் இதற்கு முன்பிருந்த நம்முடைய நிதியமைச்சர் அண்ணன் பிடிஆர் அவர்கள் சொன்னார்கள், 27 மாசத்துல ஐயனும் மருமகனும் 30,000 கோடி கொள்ளையடிச்சிருக்காங்க. 30,000 கோடி 27 மாசத்துல. நாம் அந்த பேப்பர் ரிலீஸ் பண்ணோம், இங்க பாருங்க உங்களுடைய நிதியமைச்சர் பேசுறாரு 30,000 கோடி கொள்ளையடிச்சிருக்கீங்கன்னு. அடுத்த வாரமே நிதியமைச்சருடைய துறையை பிடுங்கி அவரை தூக்கி ஒரு டம்மி போஸ்ட்ல போட்டு வாயையே திறக்கக்கூடாது என்ற நிதியமைச்சருடைய வாயை கட்டி போட்டு இருக்கிறார். இப்ப நீங்க கேட்கலாம், இந்த 1.25 லட்சம் கோடி கடன், திமுக வந்த பிறகு 1.25 லட்சம் கோடி கடன் எப்படி அதிகமாச்சுன்னா முதல் குடும்பத்திற்கு சென்ற 30,000 கோடியும் அதிலே அடக்கம் சகோதர சகோதரிகள். அதனால்தான் திமுக வந்த பிறகு இந்தியாவிலே கடன்கார மாநிலமாக, கடனிலே நம்பர் 1 மாநிலமாக தமிழகம் மாறி இருக்கிறது சகோதர சகோதரி, புரிந்து கொள்ளணும். இன்னொரு பக்கம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் குண்டூசி திரும்பினாரு, ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கீங்களா பிரதமர் மேல? குண்டூசி திரும்பினாரு கம்ப்ளைண்ட். 22 ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் இருக்கார். 13 ஆண்டுகள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக, 9 ஆண்டுகள் இந்தியாவுடைய பிரதமராக, 22 ஆண்டுகள் தொடர்ச்சியா, 22 ஆண்டுகள்ல ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காமல், விடுப்பு எடுக்காமல் மக்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை. அவர் மட்டும் மிஸ்டர் கிளீன் கிடையாதுங்க, பிரதமர் கூட இருக்கக்கூடிய கேபினட்டையும் மிஸ்டர் கிளீனா வச்சிருக்காரு. பிரதமரும் நேர்மையாக இருக்கின்றார்கள், பிரதமர் கூட வேலை பார்ப்பவர்களும் நேர்மையாக இருக்கின்றார்கள். நம்மாச்சு தமிழ்நாட்டில் பாருங்க, யாரோ சொன்னாரு அண்ணே உலகத்திலே சிறந்த ஹார்ட் டாக்டர் நரேந்திர மோடி அவரு. நான் சொன்னேன் இல்லப்பா, மோடி ஒரு டாக்டர் எல்லாம் இல்ல, அவர் வந்து வேற படிச்சு இல்லன்னே, மோடி ஒரு டாக்டர் வேணா. நான் இல்லையே மோடி ஒரு டாக்டர் இல்லையே, நல்லா தெரியுங்க அண்ணே, சத்தியமா சொல்றேனே, அவர் இதயத்துல அடைப்பு இருக்கிற கரெக்டா அடைப்பு எடுத்து எடுத்தாரு பாத்தீங்கல்ல மோடி ஆட்டி. அதாவது ஒரு தமிழக அமைச்சருக்கு இதயத்துல அடைப்பு இருக்கு, இத்தனை காலமாக அடைப்பு இருக்கிறது தெரியாது அமைச்சருக்கு, தெரியாது அடைப்பு இருக்கிறது கரெக்டா. இந்த அமலாக்கத்துறையை வந்து ரைடு அடிச்ச உடனே இதயத்துல அடைப்பு இருக்கு. ஒரு அடைப்பு இல்ல, 2.5 அடைப்பு இல்ல, 3 அடைப்பு இல்ல, 4 அடைப்பு இருக்கு. அதன் பிறகு நீங்க பாருங்க, நீங்க எத்தனை பேர் அரசாங்க மருத்துவமனைக்கு போவீங்க? கை தூக்குங்க பாக்கலாம். அரசாங்க மருத்துவமனைக்கு போவோம் நாம் எல்லாருமே, அரசாங்க மருத்துவமனைக்கு காய்ச்சல் குடலுக்கு போய் ஒரு ஊசியை போட்டு மாத்திரை வாங்கிப்போம். ஆனா திமுகவுடைய அமைச்சர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த அரசு மருத்துவமனைக்கு போக மாட்டாராம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த அரசு மருத்துவமனை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை. இவங்க ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில எங்க அமைச்சருக்கு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடாது, தனியார் மருத்துவமனையில பண்ண வேண்டும் என்று அவங்க மட்டும் தனியார் மருத்துவமனையில ஏசி ரூம்ல விவிஐபி சூட்ல ஒரு மாசம் இருப்பாங்களாமா? ஆனா நம்ம கருப்பாய் அக்கா, நம்ம குப்பாத்தா அம்மா, நம்ம ராமசாமி என்ன, நம்ம குப்புசாமி என்ன, நாம போய் அரசு மருத்துவமனையில படுத்துக்கணும். என்னையா அநியாயமா இருக்கு? ஊருக்கு ஒரு நாய், உங்களுக்கு ஒரு நாய். கர்ம வீரர் காமராஜர் ஐயா ஏன் கர்ம வீரர்? அவரு முதல்ல அரசு மருத்துவமனைக்கு போறனாலதான் நாம கர்ம வீரர். ஆனா நீங்க இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தினர் ஒரு திமுக அமைச்சரே அரசு மருத்துவமனை கடத்தாம தனியார் மருத்துவமனையில அவருடைய இருதய அடைப்பு சிகிச்சைக்கு அங்கே நடக்குது. அதுக்கப்புறம் புலால் சிறை, புலால் சிறையில பத்திரிகை நண்பர் போக முடியாது, புலால் சிறையில தனியா அவருக்குமே ஒரு ரூம். ஏன்னா பக்கத்தூருக்காரர் அண்ணன் ரகுபதி அவர் தான் சிறைச்சாலை அமைச்சர். அண்ணன் ரகுபதி அண்ணன் பக்கத்தூருக்கார், நேற்று ஒரு தொகுதிக்கு போயிட்டு ரகுபதி அண்ணன் தான் தமிழகத்தினுடைய ஊழல் தடுப்பு அமைச்சர். இவர் நிறைய ஊழல் கேஸ் இருக்கு, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டவர் ரகுபதி. இவரு கையில ஊழல் தடுப்பு இருந்தா விளங்கின மாதிரி தானே. சிறையில் இருக்க வேண்டியவர் சிறைச்சாலை அமைச்சர். இந்த அநியாயத்தை காத்திருக்கீங்க. காமராஜர் ஐயா, கட்டன் ஐயா, வீரர் சத்தியமூர்த்தி ஐயாவ பார்த்து நம்ம ஊருக்கு நமக்கு வந்திருக்கக்கூடிய வெக்கக்கேட பாருங்க. சிறைக்குள்ள இருக்க வேண்டியவர் சிறைச்சாலை அமைச்சர். இவங்க இன்னைக்கு ஒரு அமைச்சர் சிறையில் வச்சிருக்காங்க. அமைச்சருக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்குறோம்?
வேலை செய்வதற்கு அமைச்சருக்கு சம்பளம், வேலை செய்யாத சம்பளம். வேலையே செய்யாம மூன்று மாதமாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிய அமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய மர்மம் என்ன? மர்மம் என்ன? ஏன்னா அவர் வெளியே வந்து எவ்வளவு கமிஷன் வாங்கின, டாஸ்மாக் எத்தனை பார் இல்லீகலா ஓடிச்சு, மாசம் 2 லட்சம், 40,000 பார், 5,400 கடை, இது எல்லாத்தையும் சொல்லி பணத்தை யார் கிட்ட கொடுத்தனா மொத்த திமுகவுடைய முதல் குடும்பமே திகார் சிறைக்கு செல்ல வேண்டும். அதனால்தான் செந்தில் பாலாஜிய பார்த்து பார்த்து பக்குவமாக வைத்துக் கொள்கிறார். இன்னொரு அமைச்சர் நம்முடைய அண்ணன் பொன்முடி அவர், அதாவது வருமான வரித்துறை அமலாக்கத்துறை ரைடு பண்றாங்க, 41 கோடி ரூபாய், நீங்க பாருங்க 41 கோடி ரூபாய் ஊழல் செய்த பணத்தை, கணக்கு காட்ட முடியாத பணத்தை வைப்பு நிதியா வச்சிருக்காங்க. என்ன தைரியம் பாருங்க, ஊழல் செய்து கணக்கு காட்ட முடியாத 41 கோடி ரூபாய் பணத்தை வைப்பு நிதியாக பொன்முடி வைத்திருக்கிறாங்க. அவர் மேல் அமலாக்கத்துறை இப்படிப்பட்ட அமைச்சர்கள் இன்னைக்கு தமிழகத்துல யாராச்சும் ஒரு அமைச்சர் ஒழுக்கமா இருக்கிறாங்களா? எல்லா அமைச்சரின் மீது கேஸ். இவர்கள் இன்னைக்கு நம்மை ஆளுகின்றவர்களாக மாறி இருக்கிறார். இன்னொரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி, அதனால்தான் மறுபடியும் உங்களிடம் வேண்டுகோள் வைக்கின்றோம். 3வது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரும்பொழுது 40 MPக்கள் தமிழகத்திலிருந்து அனுப்பி வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு திருப்பத்தூர்ல குடிநீர் பிரச்சனை, அன்னைக்கு யாராவது சொன்னாங்கன்னே இந்த கரண்ட் பில் மாச மாசம் போடுறேன்னு சொன்னாங்க திமுக தேர்தல் அறிக்கையில, இவங்க மாச மாசம் போடலீங்கன்னு கரண்ட் பில் ஏற்றி விட்டானுங்க. ஆனா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் ஏன் தான் சந்தோஷமா இருக்கேன், கரண்ட் வந்தா தானே கரண்ட் பில் கட்டுறது, கரண்டே வரலனால ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், கரண்ட் கொடுக்காதனால பில்லு குறைஞ்சு போச்சுனேன். இதை கேட்டீங்கன்னா அமைச்சர் வந்து எங்களுடைய ஆட்சியிலே கரண்ட் பில் குறைஞ்சிருக்கிறது, இதற்கும் திராவிட மாடல் தான் காரணம் சொன்னாலும் சொல்லுவாங்க. திருப்பத்தூர்ல 2வது முக்கிய பிரச்சனை, முதல் பிரச்சனை சொல்லலாம் குடிநீர் பிரச்சனை. நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்கன்னா காவிரி கூட்டி குடிநீர் வேணும்னு கேட்கறேன். காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை அமல்படுத்தினீங்கன்னா திருப்பத்தூருடைய தண்ணி பிரச்சனை நிறைவேறிவிடும். ஆனா இன்னைக்கு காவிரியிலேயே தண்ணி இல்லையாங்க ஐயா. ஜூலை மாசத்துல கர்நாடகா காவிரியில நம்ம கொடுக்க வேண்டிய தண்ணி இந்த மாசம் ஜூலை முடிச்சு ஆகஸ்டுக்கு வந்துட்டோம், ஆகஸ்ட் 3ஆம் தேதியில இருக்கும். போன மாதம் 3வது மாத தமிழகத்திற்கு கர்நாடகா கொடுத்திருக்க வேண்டிய தண்ணி 31 TMC தண்ணி வரல. ஏன் வரலன்னா கர்நாடகால துணை முதலமைச்சர் சொல்லுகின்றார், இந்த ஆண்டு நாங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி எல்லாம் கொடுக்க மாட்டோம், நாங்க வந்து குறுக்கு ஒரு அணையும் கட்ட போறோம், மேகதாதுல அணையும் கட்டுவோம், தண்ணி கொடுக்க மாட்டேன். நாங்க சொன்ன பிஜேபியில இருந்து முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களே, பெங்களூருக்கு போறீங்க, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஆங்கிலமும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது, கன்னடமும் தெரியாது, அவங்க பேசுறது உட்காந்து கேட்கத்தான் போறீங்க. அதனால ஒரு பேப்பர்லாச்சும் எழுதி கொண்டு போய் நீங்கள் தமிழகத்திற்கு காவிரி தண்ணியை கொடுக்காததை வன்மையா தண்டிக்கிறோம்னு ஒரு ஆர்ப்பாட்ட மேசேஜை பண்ணிட்டு தண்ணியை வாங்கிட்டு வாங்கினா இவரு போய் எதிர்கட்சியின் ஒரு கூட்டணி எல்லாம் போட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து பிரஸ் சென்றர்கள் கேட்கிறாங்க, அண்ணா இவ்வளவு தூரம் போனீங்களே காவிரி என்னாச்சு? நான் அதை பத்தி பேச போகலீங்க, அதை விட முக்கியமா ஒரு பிரச்சனையை பத்தி பேசுவோம். ஏங்க தமிழ்நாட்டுல தண்ணி பிரச்சனையை விட முக்கியமான பிரச்சனை என்னது? தமிழகத்துல டெல்டா பகுதி திருப்பத்தூர் உட்பட காவிரி தண்ணி வரவில்லை என்று சொல்வதை விட முக்கியமான பிரச்சனை என்ன? இப்படிப்பட்ட மனிதர்கள் தமிழ்நாட்டு மக்களை அடகு வைத்து அதன் மூலமாக காங்கிரஸோடு கூட்டணி வைத்து அதன் மூலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எதிர்க்க வேண்டும் என்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் கிளம்பியிருக்கிறார். இவர்கள் அனைவருக்குமே நாம் பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் காலம் 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாம் பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் சகோதர சகோதரர்கள். அதனால் நீங்க மறந்தும் மறந்து இருந்தாது. இன்னை குறிப்பா நீங்கள் அனைவருமே திருப்பத்தூர் தொகுதியை பொறுத்தவரை, திருப்பத்தூர் வந்து அன்னைக்கு எந்த பாராளுமன்றத்தில்? ராமநாதபுரம் பாராளுமன்றம், திருவாரூர் பாராளுமன்றத்தில் இருக்கு. புதுக்கோட்டை பிரச்சனை என்னன்னா புதுக்கோட்டையில 5 தொகுதியும் 5 பாராளுமன்றத்தில் இருக்கு. அநியாயம் பாருங்க, புதுக்கோட்டை பொறுத்தவரை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 சட்டப்பேரவை தொகுதி, 5 MP போயிடுச்சு, 5 MP. அதனாலதான் நம்ம சொல்லி இருக்கின்றோம் புதுக்கோட்டையை பொறுத்தவரை மறுபடியும் புதுக்கோட்டைக்கு ஒரு MP கொடுக்கணும். திருப்பத்தூர் பொறுத்தவரை நம்ம சிவகங்கை பாராளுமன்றத்தில் இருக்கும். இந்த முறை சிவகங்கையினுடைய MP யாருன்னு தெரியும், யாருங்க MP? சிவகங்கை MP யாருங்க? சிவகங்கையினுடைய MP கார்த்திக் சிதம்பரம். கார்த்திக் சிதம்பரம் சிவகங்கையினுடைய MP யா இருக்கிறார். இந்தியால பாருங்க ஐயா, இந்தியால பாருங்க, அதாவது அப்பா
ஊழல் பண்ணி அமலாக்கத்துறை ரைடு, அண்ணா ஊழல் பண்ணி அமலாக்கத்துறை ரைடு, பையன் ஊழல் பண்ணி அமலாக்கத்துறை ரைடு. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு குடும்பத்திலையுமே அப்பா அவர்கள் ஐஎன்எக்ஸ் மீடியால ஆர் இந்தியா ரைடு பண்ணதுக்கு அவருக்கு ரைடு சிதம்பரமானது, அம்மா அவர்கள் சாரதா சிட்ஃபண்ட்ல ஊழல் பண்ணதுக்கு அவங்க மேல ரைடு, பையன் கார்த்திக் சிதம்பரம் 250 சீவர்களை இந்தியாவிலே சட்டவிரோதமாக அனுமதிப்பதற்கு 50 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு அவங்க அப்பாவுக்கு சொல்லி, அப்பாவுக்கு உள்துறை அமைச்சர் இருந்தார், அப்பாவுக்கு சொல்லி 250 சீனர்களுக்கு கடவுள் சீட்டு கொடுத்தாங்க, விசா கொடுத்தாங்க. அதனால அவரு மேலேயும் ரைடு. இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? அப்பா மேல ரைடு, அம்மா மேல ரைடு, பையன் மேல ரைடு, திமுக குடும்பமே பரவாயில்ல, ரெண்டு பேருக்கு மேல ரைடு, மூணு பேருக்கு மேல ரைடு. அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு சிவகங்கை சீமையில தொடர்ச்சியாக நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதனால் சகோதர சகோதரர்கள், இந்த முறை ஒரு சாமானியன சிவகங்கையினுடைய எம்பியாக நீங்க ஆக்கி, பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து நீங்க எம்பியாக மாற்றி, தண்ணி பிரச்சனையை பேசுறவங்க, கயிறு பிரச்சனையை பேசுறவங்க, உள்ளூர் பிரச்சனையை பேசுறவங்க, அதன் மூலமாக உள்ளூர்ல தீர்வு கொடுக்கிறவங்கள சிவகங்கையினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் ஆக்க வேண்டும் என்று அன்போடு உங்களுக்கு வலியுறுத்தி, மாநில அரசு அதற்கு வந்து இன்சூரன்ஸ்கான பிரீமியத்தை கட்டி அந்த குடும்பம் அதனுடைய குழந்தைகளுக்கு இலவசமாக அரசு கல்வியும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அண்ணன் பொன்ராஜ் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய மீடியா சகோதரர்களுக்கும் எங்களால் முடிந்த சிறு உயிர் உதவியை செய்திருக்கின்றோம். நடுநிலைமையாக பாரபட்சம் இல்லாமல் உங்கள் பணியை நீங்கள் தொடர வேண்டும் என்ற அன்போடு நீங்கள் கேட்டுக்கொண்டு என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.